எல்லோருக்கும் வணக்கம். ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன். தனுசு ராசி என்பவர்களுக்கு சனி வக்கர பலன்கள் காண்போம். முடியாததை முடித்து காட்டும் சனி பகவான். வில்லாதி வில்லனாக இருந்தாலும் சரி, சோராதி சோரனாக இருந்தாலும் சரி, அடக்கி ஒடுக்கி மூளையில் தூக்கி போட்டு விடுவார். முடியாது என்று மூளையில் இருந்தவரையும் பெயர் புகழ் மதிப்பு மரியாதை என்று சமூகத்தில் பெரிய அந்தஸ்தை ஏற்படுத்தி கொடுப்பார். கடந்த 8 ஆண்டு காலமாக தனுசு ராசி என்பவர்களுக்கு சனி பகவான் கடந்த 8 ஆண்டு காலமாக எந்த மாதிரியான பலன் கொடுத்தார் என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். 2023 ஜனவரி மாதம் 17ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் 3ஆம் வீட்டிற்கு சனி பகவான் பெயர்ச்சியாகி சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். கோச்சாரத்தில் 3, 6, 11ஆம் வீடுகளில் சனி பகவான் வரும்பொழுது தன லாபம், தன்னுடைய பேர பிள்ளைக்கும் அசையா சொத்துக்கள் சம்பாதிக்கும் யோகத்தை கொடுப்பார். 2023ஆம் வருடம் ஜூன் மாதம் 17ஆம் தேதி சனி பகவான் வக்கரம் ஆரம்பம். நவம்பர் மாதம் 4ஆம் தேதி வரை 140 நாட்களுக்கு சனி பகவான் வக்கரகதியில் சஞ்சாரம் செய்கிறார். 3ஆம் வீட்டில் தைரியம் வீரம் கடும் உழைப்பை கொடுக்கக்கூடிய 3ஆம் வீட்டில் சனி பகவான் அமர்ந்து எந்த மாதிரியான பலாபலன்கள் தனுசு ராசி என்பவர்களுக்கு கிடைக்கும் என்பதை இந்த பதிவில் காண்போம். 3ஆம் இடம் காற்று ராசி. சனி பகவான் வக்கரகதியில் சஞ்சாரம் செய்யும் பொழுது முன்னோக்கி செல்வார், அப்படி இல்லைன்னா பின்னோக்கி செல்வார். இந்த ஆண்டு கும்பராசியிலேயே சதய நட்சத்திரத்திலும் அவிட்ட நட்சத்திரத்திலும் சனி பகவான் வக்கரகதியில் சஞ்சாரம் செய்கிறார். சனி வக்கரமடைந்தால் பின்னோக்கி வேகமாக செல்வார். சனி பகவானுடைய வக்கர கதியில் இருக்கும் பொழுது உக்கரமான பலனை கொடுப்பார் என்பது விதி. தனுசு ராசிக்கு 3ஆம் வீட்டில் சனி பகவான் அமர்ந்திருப்பது தன லாபம்தான். வக்கரகதியில் சஞ்சாரம் செய்யும் பொழுதும் உங்களுக்கு எண்ணற்ற நற்பலன்கள் தான் நடைபெறப் போகிறது. கடந்த காலம் முடியாத சில விஷயங்கள் முடியும். கடந்த காலங்களில் முடியாது, இனிமேல் அதிலிருந்து மீண்டு வர முடியாது என்று நினைத்து கொண்டிருந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு முடியும், அதிலிருந்து மீண்டு வந்து விடுவீர்கள். கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உடன் பிறந்த தம்பி தங்கைகளுடைய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, சொத்துக்கள் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதிலிருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்பு உண்டு. பூர்வீக புண்ணியஸ்தானமான 5ஆம் வீட்டில் ராகு பகவான் கடந்த 1 வருடம் 2 மாதமாக 5ஆம் வீட்டில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். கோச்சாரத்தில் 5ஆம் வீட்டில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்வது பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனை, பெயர் மதிப்பு மரியாதை இதில் ஏதாவது ஒன்று களங்கத்தை கொண்டு வந்து விட்டு விடுவார். பங்காளிகளுக்குள் சித்தப்பன் பெரியப்பன் அண்ணன் தம்பிகளுக்குள் சொத்து பிரச்சனை சில பேருக்கு இருக்கும், அல்லது சொத்து இடமாற்றம், உரிய சொத்துக்களை விற்றுவிட்டு இடமாற்றம் செய்யக்கூடிய சூழ்நிலையும் சில பேருக்கு கடந்த காலம் ஏற்படுத்தியிருப்பார். 21ஆம் தேதி முதல் குரு பகவானும் ராகுடன் கூட்டணி சேர்ந்து சனி பார்வையில் இருக்கிறார். சனி பார்வையில் 5ஆம் வீட்டில் குரு பகவான் அமர்ந்திருப்பது எண்ணற்ற நல்ல பலன் தனுசு ராசி என்பவர்களுக்கு உண்டு. ராகு பகவானுடைய கெடு பலன்கள் குறைகிறது. ஜூன் மாதம் 17ஆம் தேதி முதல் சனி பகவான் வக்கரகதியில் சஞ்சாரம் செய்யும் பொழுது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். வெளியூர் வெளியிடம் சார்ந்த வேலை வாய்ப்புகளும் உண்டு. ஏனென்றால் சனி பகவான் வக்கரகதியிலிருந்து பூர்வீக புண்ணியஸ்தானமான 5ஆம் வீட்டை ராசி அதிபதி குரு பகவானையும் ராகு பகவானையும் பாரி செய்கிறார். பூர்வீகத்தை விட்டு வெளியிடம், வெளியூர், வெளிநாடுகள் வேலை விஷயமாக, தொழில் விஷயமாக, படிப்பு விஷயமாக செல்லக்கூடிய சூழ்நிலை சில தனுசு ராசி என்பவர்களுக்கு ஏற்படும். வெளிநாடு செல்ல வேண்டுமென்று காத்து கொண்டிருந்தவர்களுக்கு அதற்குண்டான வாய்ப்பு உண்டு. பெரும்பாலும் சனி பகவான் வக்கரகதியில் இருக்கும் பொழுது பூர்வீக புண்ணியஸ்தானத்தை பாரி செய்யும் பொழுது வெளிநாட்டில் பல வருடமாக தங்கியிருந்து உள்ளூருக்கு வர முடியவில்லை, என்னுடைய பூர்வீகத்துக்கு போக முடியவில்லை என்று காத்து கொண்டிருந்தவர்களுக்கு வெளிநாட்டில் இருப்பவர்கள் உள்நாட்டிற்கு வரலாம், பூர்வீக சொத்துக்களுக்கு வரக்கூடிய சூழ்நிலையும்
சில பேருக்கு உண்டு. சனி புகான் வக்கரகதியிலிருந்து ஐந்தாம் வீட்டை பாரி செய்யும் பொழுது பிள்ளைகள் வழியில் சில சில விரய செலவுகள், சில சில மனஸ்தாபங்கள் இருந்தால் அதெல்லாம் தீரும். பங்காளிகளுக்குள், அண்ணன் தம்பிகளுக்குள் இருந்து வந்த மன கருத்து வேறுபாடுகள் குறையும். சனி பகவானுடைய பார்வை பாக்கியத்திற்கு ஒன்பதாம் வீட்டிற்கு விழுகிறது. ஒன்பதாம் வீட்டிற்கு ஜூன் மாதம் 30ஆம் தேதி செவ்வாய் வருகிறார். செவ்வாயும் சுக்கிரனும் ஜூன் மாதம் 30ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி வரை செவ்வாய் சனி நேர்பார்வையில் பார்க்கிறார்கள். பாக்கியத்தை சனி பகவான் பாரிய செய்யும் பொழுது அங்கே செவ்வாய் அமரும் பொழுது விரையாதிபதியும் பூர்வீக புண்ணியஸ்தானாதிபதியும் மூன்றாம் வீட்டின் அதிபதியும் நான்கு பாவங்களுடைய கிரகங்களுடைய கூட்டணி வருகிறது. குடும்பஸ்தானம் மூன்றாம் இடம், விரயஸ்தானம் பூர்வீக புண்ணியஸ்தானம் இப்படி வருது. இந்த கிரகங்களுடைய கூட்டணி வருகிறது. லாபஸ்தானம் சத்ருஸ்தானம் சுக்கரனுடைய பார்வையும் வருகிறது. பெரும்பாலும் தனுசு ராசி என்பவர்களுக்கு செவ்வாய் சனி பார்வை என்பது பொது பிரச்சனை. ஒன்று மழை அதிகமாக பெய்யும், அப்படி இல்லைன்னா மழை இல்லாமல் கடும் வறட்சியாகி குடிநீர் இல்லாமலும் போகலாம். சனி செவ்வாய் பார்வை பார்த்தால ஏதாவது ஒன்று நடக்கும். மக்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் அவஸ்தைகள் பட வேண்டும். அது வந்து பொது விதி. இது வந்து பொது பிரச்சனை. சனி செவ்வாய் பார்வை என்பது பொது பிரச்சனை. தனுசு ராசி என்பவர்களுக்கு விரயம் குறையும், பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் குறையும். கடந்த ஒரு மாதமாகவே ஒரு சிலருக்கு குத்தகை நிலம் ஓட்டி கொண்டிருந்தவர்கள், புறம்போக்கு நிலம் ஓட்டி கொண்டிருந்தவர்களுக்கு சில பிரச்சனைகளை கண்டிருப்பீர்கள். ஏனென்றால் செவ்வாய் புகான் நீச்ச நிலையில் 8ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கும் பொழுது சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் சில பேருக்கு தனுசு ராசி என்பவர்களுக்கு ஏற்பட்டிருந்திருக்கும். ஜூன் 30ஆம் தேதிக்கு பிறகு சனியும் செவ்வாயும் பாரி செய்யும் பொழுது மண் சார்ந்த பிரச்சனை தீர்வுக்கு வரும். தனுசு ராசி என்பவர்களுக்கு மூத்த உடன்பிறப்புகள், அண்ணனோ அக்காவோ இருக்கும் பட்சத்தில் அவர்களுடைய ஆதரவு உண்டு. உங்களை விட வயது முதியவர், அப்பா தாத்தா அண்ணன், உங்களை விட ஒரு வயது ரெண்டு வயது மூத்தவராக இருந்தாலும் சரி, அவர்களுடைய அறிவுரையை கேட்டு செயல்படுவது நல்லது. தனுசு ராசிக்கு சனி செவ்வாய் பாரி இருக்கும் பொழுது சற்று உறங்காமல் துவங்காமல் கடும் உழைப்பை காட்டக்கூடியதாக இருக்கும். கடினமாக, ஏன்னா வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைத்தால் சோம்பேறித்தனமெல்லாம் ஓடிவிடும். சுறுசுறுப்பாக இரவு முழுதும் வேலை செய்யக்கூடிய சூழ்நிலை கூட தனுசு ராசி என்பவர்களுக்கு சில பேருக்கு ஏற்படும். பூர்வீக புண்ணியஸ்தானமான 5ஆம் வீட்டில் குருபுகான் அமர்ந்து பாக்கியத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய செவ்வாயையும் சுக்கரனையும் பாரி செய்யும் பொழுது திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நடக்கும். பல வருடமாக வரன் பார்த்து கொண்டிருந்தால் முடியவே இல்லை, திருமணம் நடக்குமா நடக்காதானே தெரியல அப்படின்னு சொல்லி கொண்டிருந்தவர்களுக்கு திருமணம் நடக்கும். முடியாத விஷயங்களை முடித்து காட்டப் போகிறார் சனி பகவான். சனி பகவான் வக்கரகதி என்பது 140 நாட்கள். பெரும்பாலும் தனுசு ராசி என்பவர்களுக்கு முடியாத சில காரியங்கள் முடியும், முடியாத சில காரியங்கள் சுபமாக முடியப் போகிறது. திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நடக்கும். வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவி கிடைக்கும், கூடுதல் சம்பளம் கிடைக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு கூடுதல் லாபங்களை இந்த சனி பகவான் வக்கரகதியில் சஞ்சாரம் செய்யும் பொழுது தனுசு ராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம். விவசாயம் முதல் விஞ்ஞானம் வரை எந்த வேலை தொழில் செய்தாலும் தனுசு ராசி என்பவர்களுக்கு சனி பகவான் வக்கரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது பின்னோக்கி செல்கிறார். பிரச்சனைகள் உங்களை விட்டு பின்னோக்கி கடந்து ஓடிக்கொண்டிருக்கும். உங்களுடைய முயற்சி, உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சுறுசுறுப்பாக மீண்டு நீங்கள் வந்து கடந்த கால பிரச்சனையிலிருந்து பெயர் புகழ் மதிப்பு மரியாதை என்று டக்கு டக்குன்னு முன்னேறி செல்லப்போகிறீர்கள். இந்த சனி வக்கரம் என்பது தனுசு ராசி என்பவர்களுக்கு பெரும்பாலும் நன்மையைத்தான் கொடுக்கப் போகிறது. 3ஆம் வீட்டில் சனி புகன் அமர்வது
தன்னுடைய பேரப்பிள்ளைக்கும் அசையா சொத்துக்கள் சேர்க்கும் யோகத்தை கொடுப்பார். கடன் பிரச்சனையை முழுவதுமாக தீர்ப்பார். வீடு கட்டுவது, வண்டி வாகனங்கள் வாங்குவது, வசதி வாய்ப்புகளை உயர்த்தக்கூடியதாக இருக்கும். இந்த காணொளியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நண்பர்களே, நமது சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள், மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவே இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. நன்றி.